ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ஆதார் ஆணையம், ஆதார் சேவை மையம் சம்பந்தமான ஒரு முக்கியமான புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், உங்களுடைய மொபைலில் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய அஃபிஷியல் வெப்பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். ஹோம் பேஜில் இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரடியூசிங் புவன் ஆதார் போர்ட்டல். ஆதார் சேவை மையம் சம்மந்தமான ஒரு புதிய வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். புவன் ஆதார் போர்ட்டலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், புவன் ஆதார் சேவா கேந்திரா வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த புதிய வெப்சைட்டை கொண்டு வந்ததற்கான முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஆதார் சேவை மையத்தை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த வெப்சைட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைலை பயன்படுத்தி உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஆதார் சேவை மையத்தை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சென்டர்ஸ் நியர்பை, சர்ச் பை ஆதார் சேவா கேந்திரா, சர்ச் பை பின்கோடு, ஸ்டேட் வைஸ் ஆதார் சேவா கேந்திரா, நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனான சென்டர்ஸ் நியர்பை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ராப்டவுன் பேஜ் ஓப்பன் ஆகும். என்டர் சிட்டி ஆர் லொக்கேஷன். ஸோ உங்களுடைய சிட்டி நேமை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுமே உங்களுடைய சிட்டி நேம் ட்ராப்டவுன் பேஜில் டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே மேப்பில் அந்த லொக்கேஷன் டிஸ்பிளே ஆகும். இதில் ரெட் கலரில் ஒரு லொக்கேஷன் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆதார் சேவை மையத்தினுடைய டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். என்ரோல்மெண்ட் டைப்பில் ஒன்லி சைல்டு என்ரோல்மெண்ட் அண்ட் மொபைல் அப்டேட். இந்த ஆதார் சேவை மையத்தில் குழந்தைகளுக்கான ஆதார் அல்லது உங்களுடைய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ண தான் பண்ண முடியும். இந்த ஆதார் சேவை மையத்தினுடைய ரூட் மேப்பை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்க அப்படின்னா நேவிகேஷன் ஃப்ரம் கரண்ட் லொக்கேஷன் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கும் இந்த ஆதார் சேவை மையத்துக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ரூட் மேப்பை என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது ஆப்ஷனான சர்ச் பை ஆதார் சேவா கேந்திரா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆதார் சேவை மையத்தினுடைய பெயரை நீங்கள் டைப் பண்ணி இதில் சர்ச் பண்ணிக்கலாம். அதற்கு கீழே சர்ச் பை பின்கோடு, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பின்கோடு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் ஏரியாவுடைய பின்கோடை இதில் என்டர் பண்ணுங்கள். பின்கோடை என்டர் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண ஏரியா பின்கோடில் ஆதார் சேவை மையம் எந்த லொக்கேஷனில் இருக்குதோ அந்த அட்ரஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அந்த லொக்கேஷன் மேப்பில் டிஸ்பிளே ஆகும். என்ரோல்மெண்ட் டைப் மொத்தம் நான்கு விதமாக கொடுத்துருக்காங்க. மேப்பில் ஸ்கை ப்ளூ கலரில் லொக்கேஷன் பட்டன் இருந்தது அப்படின்னா ஆல் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட், ஆதார் கார்டில் உள்ள எல்லா அப்டேட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக க்ரீன் கலர் பட்டனில் டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா ஒன்லி டெமோக்ராஃபிக் அண்ட் மொபைல் அப்டேட், ஆதார் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ண விரும்பினாலோ இல்லை மொபைல் அப்டேட் பண்ண விரும்பினாலோ இந்த சென்டரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கரெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து மூன்றாவதாக ரெட் கலர் பட்டன் இருந்தது அப்படின்னா ஒன்லி சைல்டு என்ரோல்மெண்ட் அண்ட் மொபைல் அப்டேட். ஸோ மேப்பில் லொக்கேஷன் பட்டன் ரெட் கலரில் இருந்தது அப்படின்னா அந்த ஆதார் சேவை மையம் ஒன்லி குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு மட்டும் என்ரோல் பண்ணுவாங்க, கூடவே ஆதார் கார்டு மொபைல் நம்பரையும் அப்டேட் பண்ணுவாங்க. நான்காவதாக லொக்கேஷன் பட்டன் டார்க் ப்ளூவில் இருந்தது அப்படின்னா ஒன்லி சைல்டு என்ரோல்மெண்ட், குழந்தைகளுக்கான புதிய ஆதார் கார்டு மட்டும்தான் அந்த ஆதார் சேவை மையத்தில் புதுசாக என்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் பட்டனுடைய கலரை பயன்படுத்தி அந்த ஆதார் சேவை மையத்தில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நான்காவது ஆப்ஷனாக ஸ்டேட் வைஸ் ஆதார் சேவா கேந்திரா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், சப் டிஸ்ட்ரிக்ட், சென்டர் டைப் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண ஸ்டேட் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குதோ அது எல்லாமே லொக்கேஷன் பட்டன் கலரோட டிஸ்பிளே ஆகும். அடுத்து சப் டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய தாலுகாவை செலக்ட் பண்ணுங்கள். சென்டர் டைப் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சென்டர் ஃபார் ஆதார் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட், ஆதார் கார்டில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த ஆதார் சேவை மையத்தில் நீங்கள் பண்ணலாம். அதற்கு கீழே சென்டர் ஃபார் சைல்டு என்ரோல்மெண்ட், குழந்தைகளுக்கான ஆதார் சேவை மையம் எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிற டீட்டெயில்ஸை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவதாக சென்டர் ஃபார் டெமோக்ராஃபிக் அப்டேட், ஆதார் கார்டில் பெயர் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுற ஆதார் சேவை மையத்தை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான்காவதாக சென்டர் ஃபார் மொபைல் அப்டேட், உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும் கரெக்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆதார் சேவை மையத்தை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஆதார் சேவை மையத்தை சர்ச் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டைப் ஆஃப் ஆதார் சேவை மையத்தை
அந்தந்த கலர்ஸ் லொக்கேஷன் பட்டனை பயன்படுத்தியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லொக்கேஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆதார் சேவை மையத்தினுடைய டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்திய ஆதார் ஆணையம் கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய வெப்சைட் மூலமாக உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஆதார் சேவை மையம் ப்ளஸ் அதனுடைய என்ரோல்மெண்ட் டைப்பை ஆன்லைன்லேயே உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.